ஹலோ வியூவர்ஸ், நம்மளோட ஏர்லியர் வீடியோஸில் நம்ம சொல்லியிருந்தோம் மார்க்கெட்ஸ் வந்து ஒரு நவம்பர் 15th வரைக்கும் ஒரு வாலட்டைலாக இருக்கும். தட் இஸ் ஒரு 150 points மேலே போகலாம், திருப்பி ஒரு 100 points கீழே வரலாம், இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. விட் ஆல்சோ மென்ஷன் தட் சம்வேர் ஆஃப்டர் நவம்பர் 30th ஆர் டிசம்பரில் ஒரு கரெக்ஷன் வரும்னு சொல்லிட்டு. நமக்கு என்ன குவரிஸ் வந்துருந்ததுன்னா வியூவர்ஸ் கிட்டேருந்து, நீங்கள் டைம் பீரியட் சொல்கிறீங்க, எஸ் தேர் கேன் பி எ கரெக்ஷன் ஒரு டிசம்பர்லேயோ இல்லை ஜனவரியில் கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு, பட் நீங்கள் நிஃப்டி ரேஞ்ச் பற்றி பேச முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இது ஒரு மல்டிப்புள் பர்ஸ்பெக்டிவில் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு, நிஃப்டி இங்கேருந்து இன்றைக்கி நம்ம வந்து 6th of November இருக்கோம், இப்போலேருந்து எவ்வளோ தூரம் ஃபர்தராக ரேலியாக போகுது அப்படின்னு தெரியல. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி யூஎஸ் எலெக்ஷன் ஒரு ஃபேக்டர் தான், பட் நம்ம லாட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ஃபேக்டர்ஸ் வச்சுருக்கோம். ஆஸ் யூ சி, யூஎஸ் எலெக்ஷன் இஸ் ஆல்ரெடி ஓவர். ஸோ இப்போ த க்வெஸ்சன் இஸ், எவ்வளவு தூரம் இங்கேருந்து நிஃப்டி ரேலி ஆகும், அது ஒரு ஆல் டைம் ஹை 12,400+ எல்லாம் கிராஸ் ஆகுமா அப்படின்னா, அதுக்கு ஆன்சர் க்வெஸ்சன் மார்க் தான். இட் மே கிராஸ் ஆர் இட் மே நாட் கிராஸ், அது நமக்கு தெரியல. பாயிண்ட் நம்பர் ஒன். பாயிண்ட் நம்பர் டூ, நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஒருவேளை நிஃப்டி ரேலி ஆனால் கூட திருப்பி யூ கேன் எக்ஸ்பெக்ட் அ கரெக்ஷன் இன் டிசம்பர் அண்ட் பர்ஹாப்ஸ் இட் கேன் ஈவன் எக்ஸ்டெண்ட் டு ஜனவரி அப்படிங்கிறது தான் நம்மளோட லாஜிக். அப்போ அதை ஒரு குவான்டிஃபையபிள் டேர்ம்ஸில் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால், நிச்சயமாக வந்து ஒரு 1,000-1,500 points கிட்ட நிஃப்டி அப்போ இருக்கிற லெவல்லிருந்து கரெக்ட் ஆகும் அப்படிங்கிறது நம்மளோட வியூஸ். அதில் ஒரு அனதர் இன்ட்ரெஸ்டிங் க்வெஸ்சன் வந்தது. ஒரு ஏர்லியர் வீடியோவில் என்ன சொல்லியிருந்தோம்னா, கிட்டத்தட்ட அந்த கரெக்ஷனுங்கிறது நமக்கு எப்படி இந்த கொரோனா வைரஸ் பேண்டமிக் வந்துச்சோ பிப்ரவரி எண்டு மார்ச் 2020 பிகினிங்கில் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். அப்போ அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் க்வெஸ்சன் கேட்டாங்க, யூ மீன் டு சே அப்போ நிஃப்டி திருப்பி ஒரு 7,125 levels கிட்ட போயிடுமா அப்படின்னு கேட்டாங்க. நோ வியூவர்ஸ், நம்ம அப்படி சொல்லலை. கொரோனா வைரஸ் பேண்டமிக்குங்கிறத ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சொன்னோம். ஹேவிங் செட், அப்போ நிஃப்டிக்கு வந்து எந்த நீங்கள் பாட்டம் லெவல்ஸ் டிஃபைல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லியும் கேட்டிருந்தாங்க. நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு 10,000+ levels நிஃப்டி இனிமேல் ப்ரீச் பண்ணி கீழே போகுமானா, அது ஒரு க்வெஸ்சன் மார்க். ஸோ டவுன் சைடில் ஒரு 10,000+ levels கீழே நிஃப்டி போகிறதுக்கான சான்சஸ் கம்மி தான். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், இந்த கொரோனா வைரஸ் பேண்டமிக் வந்து நம்மளை பிப்ரவரி மார்ச் 2020 அஃபெக்ட் பண்ணது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஆட் ஈவெண்ட் மாதிரி. ஸோ அதை ஒரு எக்ஸாம்பிளாக உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சொன்னமே வழிய, அந்த மாதிரி திருப்பி ஒன்று அக்ராஸ் குளோப் இம்பேக்ட் ஆகிற மாதிரி ஒரு ஈவெண்ட் டிசம்பர் ஜனவரியில் வருமானா, அது க்வெஸ்சன் மார்க் தான். ஹேவிங் செட், எஸ் ஒரு மேஜர் கரெக்ஷன் ஏற்படலாம். டு கன்க்ளூட், அந்த கரெக்ஷனில் ஒரு 1,000-1,600 points கிட்ட நிஃப்டி ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஹோப் யூ ஹவ் கிவன் சம் பெர்ஸ்பெக்டிவ் ஆன் த நிஃப்டி நம்பர்ஸ் ஆல்சோ. ப்ளீஸ் ட்ரேட் கேர்ஃபுல்லி, ஸ்டே சேஃப், அண்ட் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஃபார் சக்ஸஸ்ஃபுல் ட்ரேட்ஸ். தேங்க்யூ வெரி மச்.